நம் வாழ்வில் உளவியல் பாகம் ஒன்று கட்டுரை ஒன்பது தலைப்பு போதையும் உளவியலும். சிகரெட்டு புகையுங்கள், மது அருந்துங்கள், பான் மசாலா சாப்பிடுங்கள், கஞ்சா அடியுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். முதல் பரிசு மரணம், இரண்டாம் பரிசு புற்றுநோய், மூன்றாம் பரிசு இதய நோய், ஆறுதல் பரிசு மனச்சோர்வு. பரிசளிப்பவர் யமதரும ராசா. பங்கேற்போருக்கு பரிசுகள் 100% நிச்சயம். குடி குடியை கெடுக்கும் இவ்வளவு எச்சரிக்கைகளுக்கு பிறகும் விளம்பரமே இல்லாமல் அசுர வேகத்தில் வளரும் மதுகுடித்தல் மற்றும் புகைப்பிடித்தல் பழக்கம் நாமே விரும்பினாலும் நம்மை விட்டு எளிதாக பிரிவதில்லை. ஏன்? உலகில் இழப்பை ஏற்படுத்தாத ஒரே வியாபாரம் மதுவும் புகையிலையும் தான். விளம்பரமே இல்லாமல் வெகு விரைவாக லாபத்தை கொடுப்பதும் இந்த வியாபாரம்தான். குடிப்பதிலும் பிடிப்பதிலும் உடலுக்கும் உயிருக்கும் உறவினர்களுக்கும் கேடு என்று அறிவித்துவிட்டு அவைகளை விற்க அரசே அனுமதி அளிக்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் அரசே ஏற்று நடத்த காரணம் என்ன? ஏன் விளையாட்டாக துவங்கும் குடிப்பழக்கமும் புகைப்பிடித்தலும் பிறகு வினையாகி உட்கொள்பவரை அடிமையாக்கி விடுகிறது? இதனால் அவருக்கு ஏற்படும் உடல் உள்ள பாதிப்புகள் என்ன? அவர் அடிமை பழக்கத்தால் குடும்பம் மற்றும் சமுதாயத்தில் ஏற்படும் விளைவுகள் என்ன? மனித வரலாற்றில் எப்போது இந்த கெட்ட கிருமிகள் தோன்றின? ஏன் தொற்றிக்கொண்டு விடாபிடியாக அட்டை போல் மனிதனின் எல்லா நல்லவற்றையும் உறிஞ்சுகிறது? இதற்கான விளக்கங்களையும் விடைகளையும் அறிய இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம்.